சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்து தேவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷயர். ஒவ்வொரு நாளும் அற்புதமான இந்த நிகழ்ச்சி குரு பயிற்சி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அத்தனை பேருக்கும் இந்த குரு பயிற்சி பலன்களும் ரொம்ப சிறப்பாக வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. குருவுடைய மூலமந்திர ஜபம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஜபம். இந்த சக்தி வாய்ந்த ஜபத்தில் நிறையா பேர் பங்கேற்றிருக்காங்க. வரக்கூடிய 18ஆம் தேதி, சரி, இந்த மாதத்துக்கு உண்டான ஸ்கெடியூல் பார்த்துட்டுனா பௌர்ணமி அன்னைக்கு 18ஆம் தேதி மிகப்பெரிய சண்டி பாராயணமும், அடுத்தது குபேரருடைய இந்த கயிர், அதாவது குபேரருடைய ஜபித்து அந்த கயிறு வந்து நிறையா பேருக்கு விநியோகம் பண்ணுறோம். இதில் என்னுடைய பேரும் அர்ச்சனைக்கு இருக்கணும் சார், எனக்கும் இந்த கயிறு வாங்கணும், என் குடும்பத்தில் 4 பேர் இருக்கா அப்படின்னு வேண்டவா வந்து தாராளமாக 7397394829க்கு தொடர்பு கொள்ளலாம். வாழ்க்கையில் எத்தனையோ துன்பம் படும்போது ஏதோ ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு கேட்குறவாளுக்கும், எனக்கு பணத்தினால நிறையா சிரமப்பட்டுட்டே இருக்கேன் சார், வேலை எனக்கு ஒழுங்காக நிலைக்கிறதே கிடையாது சார், சார் பணம் எப்பவுமே பார்த்துட்டல அப்படின்னு சொன்னால் பணத்து கூட தான் சேருமாட்டு இருக்கு, நான் கஷ்டப்பட்டுருக்கேன், திரும்பி பார்த்தா எனக்கு ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி வார்த்தைகளே இல்லாமல் என் வாழ்க்கையில் நன்னாக இருக்கேன் சார், உண்மையாகவே உங்கள் கிளாஸ் பங்கெடுத்து ரொம்ப அற்புதமாக இருக்கேன்னு சொல்கிறவா ஏராளமான பேர். நீங்களும் அதற்குண்டான விஷயங்களாக மாறினா விஎஸ்எம் ப்ரோக்ராம், வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா ப்ரோக்ராம் வந்து வரக்கூடிய புதன்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆன்லைன் கிளாஸ். இதில் நீங்களும் பங்கேற்கணும்னு நினைக்கிறோம். ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான். 7397394829க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த மாதத்துக்கு உண்டான 27ஆம் தேதி திருச்செந்தூர் யாத்திரை, அதுலேயும் நிறைய பேர் பங்கேற்காங்க, மற்றற்ற மகிழ்ச்சியை தருது. சரி, இன்றைக்கு உண்டான நாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்மீக டிப்ஸ். ஆன்மீக டிப்ஸில் எனக்கு வந்து நிறையா உடல் உபாதைகள் இருந்துகிட்டே இருக்குது, அதே மாதிரி ஏதோ ஒன்று தெரில, எனக்குள்ளே ஒரு புரியாத கவலையாக இருந்துன்றதுக்கு எனக்கு தடங்கள் ஆகிட்டே இருக்குது சார் லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பரிகாரம் மட்டும் சொல்கிறேன். இதை நீங்கள் பண்ணிட்டேன்னா ரொம்ப விசேஷம். சங்கு புஷ்பம்னு வா, நீல புஷ்பம்னு சொல்லுவா, சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு போடக்கூடிய அந்த பூ, அந்த புஷ்பத்தை சனீஸ்வரருக்கு அர்ச்சனையாக பண்ணுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை நாளில் அர்ச்சனையாக பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்களில் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 9 வாரம் தொடர்ந்து சனிக்கிழமை பண்ணி பார்த்ததுனாலே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கறதாக இருந்துருக்கும். ஆக இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 14/11/2021 ஸ்ரீபுல வருஷம், ஐப்பசி மாதம், 28ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, 8:37 வரை பின்பு உத்தரட்டாதி. இன்றைய திதி தசமி, 9:55 வரை பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம், ஆயில்யம் மகம், கடகம் சிம்மம். நல்ல நேரம் 6:15-7:15 வரை. ராகு காலம் 4:30-6 வரை. யமகண்டம் 12:30-1:30 வரை. இன்றைக்கி பண்டித நேருஜியோடைய பிறந்த நாள். அடுத்தது இன்றைக்கி குழந்தைகள் தினம். இன்றைய தினத்தில் குழந்தைகள் தான் நம்மளுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகள் தான் நம்மளுடைய எதிர்காலம், அதுதான் உண்மையும் கூட. இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னா நட்சத்திரம் வந்து பூரட்டாதி. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான ஸ்பெசிஃபிகேஷனை, இதுக்குண்டான நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நிறையா பேர் மேனேஜ்மெண்ட்டில் மேனேஜராக இருப்பா, சூப்பர்வைசராக இருந்துட்டுருக்குப்பா, ஒரு கம்பெனிக்கு ஒரு சிஇஓவாக இருந்துட்டுருப்பா, ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருந்துட்டுருப்பாங்க. இவர்களுக்கு பூரா பார்த்துட்டுனா குரு தான் அதிபதினு சொல்லுவோம். கோயில் அர்ச்சகராக இருந்துருவா, யோகா ஆசிரியராக இருந்துருவா, கோயிலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கவாருக்கு பாரா பூரா பார்த்துட்டுனா குரு தான் அதிபதினு சொல்லலாம். அதேமாதிரி பூஜா ஸ்டோர்லாம் வச்சுட்டுருக்குறவங்களுக்கு இந்த வேலைகளில் எனக்கு வந்து நிறைய ஏதேனும் ஒரு மன சங்கடங்கள் இருந்தால் இந்த பூரட்டாத நட்சத்திரத்தன்னைக்கு நல்லா குரு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறதும், அதே மாதிரி பார்த்துட்டுலாம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறது உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருன்னுவா. ஆக இந்த பூரட்டாதி நட்சத்திரம் வெறும் நட்சத்திரமாக இல்லாமல் இத்தனை விஷயத்தில் இருக்குது, பல லட்சம் விஷயங்கள் இருக்குது. அதுக்கு ரொம்ப சாராம்சமாக ரொம்ப கம்மியாக உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஆக இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களுக்கு ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகளை குவிக்கக்கூடியதாக இருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் இது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணுங்கிற அந்த வார்த்தைகள் தான் ஞாபகம் வருது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இறைவன் உங்களுக்கு ஒரு டைமத்தை கொடுத்துட்டு அந்த டயத்தில் வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய பொருளாதார வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். முயற்சிகளும் நல்ல பலன்களை கொடுக்கும். எப்பவுமே வெல்கமிங்னு சொல்லுவாள். எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் ரொம்ப அன்பாகவும் ரொம்ப சந்தோஷமாக வெல்கம் பண்ணுங்க. ரொம்ப சங்கடமாக இருந்தேன் அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயங்கள் கூட தடைப்பட்டு போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். படிப்பில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறதாக இருந்துருக்கும். டாக்டராக இருந்துருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு கிளினிக் வச்சுருக்கோம், பெரிய ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணோம்,
என்னோட குழந்தையே நான் சார்ந்தே படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல்யம் இருக்கும். படிக்கவே மாட்டேங்கிறான், படாத பாடம் படுத்துறான் அப்படின்னு சொன்ன குழந்தைகள் கூட என்ன படிக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. மேஷராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பவர்களே, நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இது நடக்கலை அது நடக்கலைன்னு வருத்தப்பட்டிருந்த விஷயங்கள்லாம் மாறி ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நடக்கக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் திருநட்சத்திரம் தான் இன்றைய நட்சத்திரம்னு சொல்லலாம். அதே மாதிரி உழைப்பு கேட்ட ஊதியங்கள் உண்டு. வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றிலாம் சிந்திப்பேன். இன்றைக்கி 100% பார்த்திங்கன்னா தொழிலை பற்றியும், அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா முதலீடை பற்றியும் நிறையா பேசுவீங்க. எனக்கு வந்து பின்புலம் கிடையாது, நான் வந்து என்னுடைய பின்னாடி மூதாதையை வந்து நிறையா சேர்த்து வச்சுருந்தா நான் நிறையா வந்திருக்கோம், இல்லை நிறையா சேர்த்து வச்சோம் ஆனால் அது எனக்கு லிக்விட் கேஷாக இல்லை. இந்த மாதிரி இன்றைக்கி நிறையா விஷயங்கள் நீங்கள் பேசுவீங்க உங்களை அறியாமையே. இன்றைய தினத்தில் கூட்டு தொழில், அதாவது சேர்ந்து நண்பர்கள்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு, விசேஷ வழிபாடு ரிஷபராசி என்பவர்களே. மிதுன ராசி நேயர்களே, யதார்த்த பயங்கள் இருக்கும் அப்பப்போ. இது நடக்கலைன்னா என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். அதுமாதிரி தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கத்து, அதுமாதிரி மூத்த சகோதரர் இருந்தால் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு உதவினா சட்டுன்னு போய் நீங்கள் செய்யக்கூடிய நாளாக இந்த தினத்தில் இருந்து. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், கோயில்களுக்கு பிரயாணம், குலதெய்வ வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கக்கூடியதாக இருக்கும். மேலே படிக்கணும் சார், அதுக்கு ஃபீஸ் கட்டணும், அது சம்மந்தமான காரியங்கள்லாம் இன்றைக்கி எடுத்து பண்ணுவேன். ரொம்ப நாளாக இந்த பேங்க் ஒர்க் எடுத்து நான் பண்ணலை, இந்த இன்றைக்கி லீவாக இருக்குது, இருப்பினும் பரவாயில்ல, நான் அந்த பேங்குக்கு உண்டான விஷயங்கள்லாம் நான் எடுத்து செய்து வச்சுக்கிறேன், நாளைக்கோ நாளானைக்கோ இல்லை எப்போ பேங்க் திறக்கலாம் அப்போ வந்து இந்த காரியத்தெல்லாம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் நிறைய பேசக்கூடிய நாளாக இந்த தினத்தில் இருக்குது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், இனிமேல் நம்ம லைஃப்பில் வந்து கஷ்டப்படக்கூடாது, நல்லா முன்னேறணும் அப்படிங்கிற விஷயங்கள் நமக்காக கிடையாது, நம்ம குழந்தைகளுக்காகங்கிற சிந்தனைகள்லாம் இந்த தினத்தில் மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடும். மிதுனராசி என்பவர்களுக்குண்டான பிரத்யேக வழிபாடு கடகராசி என்பவர்களே. ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை செய்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இருப்பினும் பார்த்துட்டோம்னா நல்லதை பண்ணி கெட்ட பேர் வந்துருமோங்கிற பயம் யதார்த்தமாக இருந்துருக்கும். குறிப்பாக ஆயுள் நட்சத்திரத்துக்காக கவனம் என்பது தேவை. பிரயாணத்தை இன்றைக்கி அறவே தவிர்த்துக்கோங்க. மற்றவாழ கிண்டல் கேளியோ இல்லை டக்குன்னு கோவப்படுறது பேசுகிறதோ உரிமையோடு பேசுகிற அவன் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை கொஞ்சம் க்ராஸாக கேள்வி கேட்டால் விட்டுருங்க, ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க, ஓ அப்படியா சரி நீங்கள் சொன்னது தான் கரெக்டுன்னு விட்டுட்டு போயிருங்க. இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு விட்டுட்டு நாளானுக்கு அதை தெளிவுபடுத்தி பாருங்களேன், நிச்சயமாக அது உங்களுக்கு புரியறதுக்குண்டான வாய்ப்புகளை கூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். திடீர் பண வரவுகள் வரும், முயற்சி செய்து பாருங்கள், நல்ல வெற்றியும் கிடைக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் எட்டு நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி அன்பர்களே, நிறைய சிக்கல்கள் இருக்கும். பாப்பா என்ன பண்ணுறதுனே தெரிய ஒரே குழப்பமாக இருந்துருக்கு, ரெஸ்டே கிடைக்கிறது கிடையாது, அடைச்சல்கள் இருக்குது. இருந்தாலும் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நல்லது பண்ணாலும் கெட்டது தான் வர்றது அப்படிங்கிற கவலைகள் அப்பப்போ உங்களுக்கு மனசில் தோணின்னு இருக்கும். மகா நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை நீங்கள் நிறைய டென்ஷன் இருந்துருக்கும். பூர நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரும். உத்திர நட்சத்திரத்துக்காக அரசாங்க உத்தியோக எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். எனக்கு டெம்பரவரியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வேலை கிடச்சா போதுன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கைலாம் வேலை வாய்ப்புகள் கூடி வரும், ரெஃபரன்ஸ் மூலமாக இருக்கும். பணவரவுகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா இடமாற்றம், அதே மாதிரி வாடகையிலிருந்து பிரச்சனைகள் இருந்துருக்கு, வீட்டில் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இந்த வீட்டில் வந்துட்டே இருக்குது இப்படின்னு கவலைப்பட்ட வாழ்க்கைலாம் ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிம்மராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோவித்துக் கொள்வது இனிமேல் இருக்கப்படாது அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு கம்பெனியில் வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகள், ஐடியில் சம்மந்தமான துறைகள் இருந்துருக்குவா, அனிமேஷன் படித்தவங்களுக்கு, சினிமா சம்மந்தமான துறைகள் இருந்துருக்கிறவங்களுக்கு, ஃபினான்ஸ் சம்மந்தமான துறைகள் இருந்துருக்கிறவங்களுக்கு நல்ல காலங்கள் இருந்தாலும் பண சம்மந்தமாக எனக்கு வரமாட்டேங்கிறது சார், வந்தால் நிற்க மாட்டேங்கிறதுங்கிற கவலையில் இருந்துருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அது மாறும், உழைக்கணும், உழைப்பு கேட்ட ஊதியங்களும் கூடி வரும், கவலையப்படாதீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. துளாராசி என்பவர்களே, லாபங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சொந்த பந்தத்தை சந்திப்பீங்க, ரொம்ப அன்பார்வங்களை சந்திப்பீங்க. சார் இனிமேல் இது பண்ணவே படாது, இந்த இது ரொம்ப தப்பு, நம்மகிட்ட இருக்கக்கூடிய கேரக்டரே இது கிடையாது, கோபமே படப்படாது, அதே மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கப்படாது அப்படின்னு நினைப்பார். ஆனால் அதையவே திருப்பி செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தில் நான் என்ன இன்றைய நாள் ஆரம்பிக்கும்போது எனக்கு உண்டான பிளான் என்னங்கிறத யோசிச்சுக்கோங்க. டயத்தை நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம். யாராவது நம்பி வந்து அவள் வரேன்னு சொல்லிவிட்டு அவளுக்குண்டான டயத்தை ஒதுக்கி, அதே சமயத்தை நேற்று பேசுறது, முந்தா நேற்று பேசணும், அதுக்கு முந்தினா பேசுகிறேன், அதே சப்ஜெக்டை திருப்பி பேசுறதுக்குண்டான விஷயங்கள். ஏன்னா
துளாராசி என்பவர்களுக்கு உண்டான கேரக்டரே அது கிடையாது. ஆனால் இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்துட்டுனா நீங்கள் மற்றவங்ககிட்ட கேட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுறீங்க, அப்படி உங்களுக்கு கிடையவே கிடையாது. மனசில் தோணும், உடனே நீங்கள் செய்வீங்க, அது சக்ஸஸ் ஆகும். இனிமேலும் அதை மாற பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்குவா, படிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி வேண்டாம், முதல்ல போய் புக் பண்ணுங்கள், நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு தின வெண்மை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு துளாராசி என்பவர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நிறையா விஷயங்கள் பார்த்துட்டா நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுதல் வச்சுக்கோங்க, அது வைரலாக பரவிடும். நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னீங்க, இது ரகசியமாக சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்துக்கும் சொல்லிடுவா, திருப்பி உங்களுக்கே அது வந்து ரகசியமாக வந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பேச்சில் கவனம் என்பது தேவை. அதே மாதிரி தெய்வ வழிபாடெலாம் உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் பார்த்துட்டுலாம் மன சங்கடங்கள் அப்பப்போ யோசிச்சு நிறைய யோசனைக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த யோசனை மல்டிப்பிளாக அப்படியே பெருகும்னு சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் யோசனை இருக்கலாம், ஆனால் அதீத யோசனை இருக்கப்படாது. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் பலவர்ண நிறம், வழிபாட்டுக்கு உண்டான தெய்வ நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுர்ராசி என்பர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை கோபித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் பார்த்துட்டேன்னா ஏதேனும் பொருள் சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தாயாருக்கு முடியல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உண்டான என்ன உதவிகள், மருந்து மாத்திரை என்ன உதவிகள் கூட இருந்து ரெண்டு வார்த்தை பேசுனாலும் அவளுக்கு ஒரு சந்தோஷம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நான் இடம் வாங்குவேனா வாங்க மாட்டேனா, என்கிட்ட காசு என்ன பண்ணுறது, வீடு கட்டுவேனா, இந்த மாதிரி யோசனை பண்ணுறதுனா அதுக்கு முயற்சி எடுத்திங்கன்னா பெரிய பலன்கள் கொடுக்கும். கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரும். தீராத கடனால் பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கிறவளுக்கு ஏதோ ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் கருணீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு. மகரராசி என்பர்களே, உயர்ந்த சிந்தனைகள் பல விஷயங்களில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும்னு சொல்லலாம். சில நேரம் பார்த்துட்டேன்னா ரொம்ப வருத்தத்தில் இருப்பேன், சில நேரம் பார்த்துட்டுலாம் அப்படியே மாறியிருப்பேன். இன்றைக்கி ரெண்டுமே இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு ஏதேனும் ஒரு விற்கணும், ஒரு பொருள் வாங்கணும், இந்த ரெண்டு விஷயங்களுமே குழப்பங்கள் இருக்கும், டியூவல் மைண்ட் இருக்கும். ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டுட்டு அந்த காரியத்தை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் தோணின எல்லா விஷயங்களும் அப்படியே நடக்கும்போது ஆச்சரியப்படுவில், பா என்னடா அது நம்ம தோன்றோம் அப்படியே நடக்கிறதே அப்படிங்கிற சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, யதார்த்த சோர்வுகள் இருக்கும். இன்றைக்கி இது நடக்கலையே, அது நடக்கலையே, என்ன பண்ணுறது, என்ன இவ்வளோ எல்லாமே சுற்றி இருந்தாலும் ஏதோ ஒரு வெற்றிடம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கவலைகள் இருக்கும். கவலைப்படாதீங்க, நிச்சயம் அது ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டுனா என்னென்ன கனவுகள் சின்ன வயசுலேருந்து இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுப்பார் இறைவர். அப்போ தான் யோசிப்பில், ஆஹா இதெல்லாம் நம்ம நினச்சதாச்சே அப்படிங்கிற ஒரு சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு முடிவெடுக்கும்போது 100% கவனம் என்பது குடும்பத்திற்கு யதார்த்த பிரச்சனைகளே, அது பெருசாக யோசிக்க வேண்டாம். ஏன்னா இதே கடந்த காலத்தே வந்திருக்கு, இப்போ இருந்துட்டுருக்கு, திருப்பி மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். எதுவும் ஃபைலு பேப்பர் சம்மந்தமான விஷயங்களில் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். அதே சமயத்தில் யார்கிட்டையும் நம்ம விரோதத்தை காமிக்காமல் அவங்ககிட்ட நட்பை காண்பிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, யதார்த்தமான பாசமான அன்பான சூழ்நிலைகள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்கள் கொஞ்ச நாள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் வேலை வாய்ப்பு இடமாற்றம் பண்ணித்து அப்படின்னு சொன்னால் நிறைய கணவன் மனைவிக்குள்ளே அன்பு கூடிடும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அம்மா பிள்ளைக்குள்ளே, அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னா சொந்த பந்தத்துக்குள்ளே பக்கத்துலேயே இருக்கும்போது அந்த பெரிய விஷயங்கள் தெரியாது. இந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா உணரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்களில் கை கொடுக்கக்கூடிய பிரயாணங்களாக இருந்துருக்கும். மனசில் அப்பப்போ யதார்த்த பயங்கள் இருக்கும், தூக்கிறீங்க நிச்சயம் ஜெயிக்கும். நீங்கள் இப்போ பிளான் பண்ணக்கூடிய விஷயம் எதிர்காலத்தில் ரொம்ப அற்புதமான சக்ஸஸ் கொடுக்கும். பதவி பேர்புகள் அந்தஸ்து எதிர்பார்த்த வாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நபர்கள்ட்ட சில விஷயங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா இவாளுக்கு இதை பற்றி தெரியல சப்ஜெக்ட் இல்லை, ஆனாலும் பேசிகிட்டு இருக்கான்னு கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு விசேஷ வழிபாடு. 12 ராசி மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன், அதுவும் இன்றைய பலாபலன்கள் நம்ம பார்த்தோம். சரி, இன்றைக்கு உண்டான ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக வயசில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதாவது எண்ணம் போல் வாழ்வுனா நம்ம வந்து லைஃப்பில் வந்து ஜெயிக்கணும், சக்ஸஸ் பண்ணணும், இந்த ரெண்டு விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டேன்னா லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடியதாக இருக்கும். அப்படி என்ன அப்படிங்கிறது, எப்போவுமே நான் சக்ஸஸ் ஆகிடுவேன், நான் ஜெயிச்சிருவேங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கணும். ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எது நடந்தாலும் சரி இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு சாதாரணமான எண்ணங்கள் எடுத்து பாருங்களேன், உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சார் இதை வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், என் அனுபவத்தில் நான் செய்து பார்த்துட்டுருக்கேன்.
ரொம்ப ஸ்ட்ரெஸ் தரக்கூடிய விஷயங்கள் கூட சரி இதுவும் கடந்து போகும் இதுவும் மாறி போகும்னு நினைக்கிறேன். அப்போதைக்கு டென்ஷனாக இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். இந்த ரெண்டு விஷயங்களும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மூணாவது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு காரியத்தை எடுத்தால் அது நடந்தே தீரணும், இது சக்ஸஸ் பண்ணியே தீரணுங்கிற ஒரு குறிக்கோள் இருக்கணும். இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ணிட்டேனாலே உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சார் ரெண்டு சமாச்சாரம் சொன்னேன், இப்போ மூணாவது இன்னொன்று சொல்லியிருக்கேல்ல சார். இல்லை, இந்த ரெண்டுக்கும் ஒத்துழைக்கக்கூடிய ஒரு துணையான ஒரு காரியத்தை தான் சொல்லியிருக்கேன். ஆக நம்ம லைஃப்பில் கஷ்டம் கஷ்டம் கஷ்டங்கிற பிரச்சனை வாயில் உபயோகிக்கிறத விட நல்லது நல்லது நல்லதுங்கிற சிந்தனையை மனசில் எடுக்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துருக்கும். எல்லா பிரச்சனையும் நம்மகிட்ட வராமல் யார்கிட்ட போக போகிறது, எல்லாம் வந்து தான் தீரும். ஆனால் இதை கடந்து சென்று தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. நம்ம முயற்சி பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா நம்ம நடந்து போகும்போது காற்று எதிர்த்தாப்பில் வருது, அந்த காற்றை கடந்து போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தாகம் அடிக்கிறது, தண்ணியை குடிக்கிறோம். ஸோ அதுக்கு பிராயஸ்தங்கள் மாதிரி தண்ணியை குடிச்சுட்டுருக்கோம். பசிக்கிறது, நம்ம சாப்பாடை சாப்பிட்றோம். அப்போ இந்த உலகத்தில் தேவைகள் அப்படிங்கிறது நம்ம நிறையா இருக்குது, அந்த தேவைகளுடைய விஷயங்கள் பூரா வெளியில் இருந்துட்டுருக்கு. இது அத்தனையும் நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறோம் உண்டா இல்லையா? இதே மாதிரி தான் நம்ம சிந்தனைகளில் இருக்கக்கூடிய எண்ணங்களும் சரி. அதனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மதர்போர்டுன்னு சொல்லக்கூடிய இந்த சிந்தனை, அதாவது இந்த மூளை, இதை வந்து சரியாக இயக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து மேக்னெட் மாதிரி அருகில் இருக்கக்கூடிய இரும்பை ரொம்ப சட்டுன்னு இழுத்துரும். குழப்பத்தில் எந்த விஷயமும் நடக்காது. அதே மாதிரி தெளிவான இடங்களில் பார்த்துட்டிங்கன்னா எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி பெறும். இதற்குண்டான ஒரு அற்புதமான மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, ரொம்ப அழகாக சொல்கிறேன், இந்த மந்திரத்தை சொன்னாலும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கும். பிரணவ மந்திரம் தான், ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை எப்பப்போ நீங்கள் இன்னர்ச்சான் பண்ணுறீங்களோ அது இந்த பிரபஞ்சத்தை கூட உங்களை சீக்கிரம் கனெக்ட் பண்ணி விட்டுரும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விலக்கியும் கொடுக்கும். ஆக இன்றைய தினத்தில் இரண்டு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணலனா லைஃப்பில் மிகப்பெரிய சக்ஸஸ் அட முடியும். அந்த சக்ஸஸை அடையிறதுக்கு உண்டான அற்புதமான ரகசியம் சூக்ஷமத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதை நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போகும், வெற்றிகள் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். சார் நீங்கள் சொல்லிடுவேன், அனுபவிக்கக்கூடிய எங்களுக்கு தான் தெரியும்னு நிறையா பேர் அப்படி நினைக்கிறது உண்டு. கிடையாது, இந்த எண்ணமும் மாற்றிக்கொள்ளுங்கள், வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணம் ஸ்டார்ட் ஆயிடும். மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா. வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி, நமஸ்காரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ் ஐயர்.